மினிமம் போயிட்டு வரா. நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு இல்ல, 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி அதுதான் பாத்துட்டு வரலான்னு போனாங்க. சரி சரி, குழந்தை நல்லா இருக்காளப்பா? நல்லா இருக்காங்க. நானும் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். தாய்ப்பாலுக்கு இணையா வந்து என்னென்ன ஃபுட் எல்லாம் ஊட்டச்சத்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இல்லை, எப்பயும் போல பேரிச்சம்பழம் பத்தி சொல்லியிருப்ப, பாதாம் பத்தி சொல்லியிருப்ப, உலர்ந்த திராட்சை பத்தி சொல்லியிருப்ப, கரெக்டு தானே? ஆமாங்க, அதே தான். அதுதானங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லு, அதெல்லாம் என்னென்ன உடல் நலத்துக்கு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உலர்ந்த பருப்பில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குன்னு நமக்கு சொல்லி யாரும் தெரிய தேவையில்ல. குழந்தைகளுக்கு நிறைய ஊட்டச்சத்து தான் தரணும். ஏன்னா அவங்க வளரும் போது அதை கொடுத்து பழகினாதான் எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக உடல் உறுதியாக இருப்பாங்க. பல ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு பல் முளைக்கிறதுக்கு முன்னே மென்மையான உணவுகளை கூட மசிச்சு கொடுக்க வேண்டும்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் பலரும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கலவையை கொடுக்க விரும்புறதில்லை. நம்ம வீட்லேயே ஊட்டச்சத்து பவுடர் செய்யாமல் வெளியே கிடக்கிற செயற்கையான பவுடர்லாம் வாங்கி கொடுக்கறதுனால குழந்தைங்களும் அந்த சுவைக்கு பயங்கரமாக மயங்கிறாங்க. அதனால் இயற்கையை விட்டு அவங்க செயற்கையான பவுடருக்கு மாறிக்கிறாங்க. இல்லைம்மா, நிறைய பேர் இயற்கையான ஊட்டச்சத்து உணவு கொடுக்கணும்னு ஆசை தான். பள்ளியில் அதை குழந்தை எப்படி தருவதுன்னு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி வேணால் சில இது சொல்லு. குழந்தைங்களுக்கு 5 மாதத்துல இருந்தே இந்த நட்ஸை பவுடர் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குற மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு நீயே சொல்லிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லை, தேவையான பொருட்கள் பாதாம் 2, பிஸ்தா 2, வால்நட் 2, பேரிச்சம்பழம் 1, கருப்பு திராட்சை 1-4, சுக்கு பொடி வந்து 2 சிட்டிகை. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதுதான் தேவையான பொருட்கள். பாதாமை தண்ணியில் ஊற வச்சுட்டு பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துடணும். அப்புறமா வந்து உலர்ந்த திராட்சையை லேசாக தண்ணீரில் அலசி பேரிச்சம்பழத்தை நறுக்கி அதனோட வால்நட்டு பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுருவேன். அரை மணி நேரம் கழித்து பாதாமை எடுத்து தோலை உரித்து நீ இருக்க பருப்போட சேர்த்து மிக்சியில் போட்டு சுத்தமாக அரைச்சி எடுத்துருவேன். நல்லா மசிச்சிடணும். மிளகளவு கூட வந்து குறைய இருக்கக்கூடாது. நல்லா மசித்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்த பிறகு இந்த 2 கையளவு சிட்டிகை சொன்னோம் பார்த்தீங்களா, சுக்குப்பொடி, அதையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்துட்டு இவ்வளோதான் செய்ய அது மாதிரி. காலை வேலையில் 3 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் ஆரம்பத்தில் கொடுக்கணும். தினமும்லாம் இது கொடுக்க தேவையில்ல. படிப்படியாக தினமும் கொடுக்க பழகிக்கலாம். வாரத்தில் 2 நாள் கொடுங்க. அப்படியே பழக பழக 3 நாள் ஆக்குங்க, 4 நாள் ஆக்குங்க, 5 நாள் ஆக்குங்க. ஓகேவா? இதெல்லாம் கொடுக்கறதுனால பயப்படவே வேண்டாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், ஏற்கனவே நீ சொன்னது எல்லாத்துலேயுமே வந்து இனிப்பில்லைனால இனிப்பெலாம் எதுவும் பெருசாக சேர்க்கவே தேவையில்லை. இன்னும் தேன் சேர்த்து கொடுக்கவே கூடாது. குழந்தைக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் தேன் சேர்க்கவே கூடாதுன்றதை மறந்துடவே கூடாது. கரெக்டாக சொன்னீங்க, தேனெல்லாம் சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொன்னோம்னா, பேரிச்சம்பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதில் இரும்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பாதாம் ஆரோக்கியமான உடல் கொறுப்பை குழந்தைங்களுக்கு அதிகரிக்கும். வால்நட் மூளை வளர்ச்சிக்கு உதவும். உலர்ந்த திராட்சை பச்சிக்கல் இல்லாமல் பாதுகாப்போட சிறுநீரகத்தின் பணியை சீராக்கும். பிஸ்தா குழந்தைகளுக்கு கண்ணுக்கு நல்லது, புற்றுநோய் தடுக்கக்கூடியது. இதெல்லாம் சாப்பிட்டா உடல் வந்து புத்துணர்வாக வச்சிருக்குன்றது மறக்காமல் சொன்னியா? சொல்லிட்டு தாங்க வந்தேன். இதை விட பெரிய ஊட்டச்சத்து என்ன கொடுக்க முடியும் குழந்தைக்குன்னு சொல்லியிருக்கேன். குழந்தைக்கு 1 வயசு ஆன பிறகு முந்திரியை சேர்த்துக்கலாம். இதுவரை 1 வயசு முன்னாடி வரைக்கும் முந்திரியை சேர்க்க வேண்டாம்ட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா முந்திரி சேர்த்தால் கொஞ்சம் மந்தமாக இருக்குன்றதையும் சொல்லிட்டு வந்திருக்கேங்க. நல்லதுதான். இப்படி ஊட்டச்சத்தான ஃபுட்டு கொடுத்தா குழந்தை நல்லா புஷ்டிக்கு ஆரோக்கியமாக வளரும். இனி உங்கள் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை வீட்டிலேயே செஞ்சுக்கோங்கன்னு சொன்னியா? கடையில் வாங்குறது தவிர வீட்டிலேயே செய்கிறது ரொம்ப நல்லது. எல்லாம் சொல்லிட்டு தாங்க வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது நல்லது. தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் சேர்க்காது. ரொம்ப ஆரோக்கியமாக குழந்தை வளருன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன். சுகாதாரமாக இருக்குன்றதையும் சொல்லிட்டு வந்திருக்கேங்க. நல்லதுமா, சரி போய் டிஃபன் பண்ணு. இன்றைக்கி நீ கொடுத்த தகவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்கம்மா. பை பை.